வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான, டிஃபரெண்டான, ஹெல்த்தியான காராமணி மண்ணீரல் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாகவும் செய்திடலாம். எல்லாருக்குமே தெரியும், மண்ணீரல் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க, இரத்த சோகை உள்ளவங்களாம் அடிக்கடி மண்ணீரலை உணவில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது சரியாகும். காராமணியில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்கிறதால அதுவும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. காராமணி மண்ணீரல் காம்பினேஷனோட இந்த கிரேவி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண்ணீரல் காராமணி கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். காராமணியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 150 கிராம் அளவுள்ளது. 2 பெரிய சைஸில் மண்ணீரல் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சது. இஞ்சி பூண்டு கிரேவி வந்து நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது, 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். பொதுவாக மண்ணீரல் வந்து காலையில் டிஃபனுக்கோ இல்லை மதியானம் வந்து லஞ்சுக்கோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் டிஃபனுக்கு வந்து நம்ம வச்சுட்டு சாப்பிடும்போது செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். கூடவே வந்து இந்த மாதிரி காராமணி புரோட்டீன் என்னும் போது புரோட்டீன்னால ஈவினிங்கில் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. இந்த கிரேவி வந்து காலையிலையோ இல்லை மத்தியானமோ இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முழு ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிரேவியை நைட்டில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், மண்ணீரல் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் வந்து அவ்வளோ வாங்கி எல்லாருக்கும் வந்து ஒரு குழம்பாவோ இல்லை வறுக்கவோ வந்து செய்தோம்னா பத்தாது. இது ஆல்ரெடி செய்த பிறகு ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் நான் வந்து மண்ணீரல் கிரேவி எப்போ செய்தாலுமே வந்து இந்த மெத்தட் பயன்படுத்தி தான் நான் வந்து செய்வேன். இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி சின்ன குக்கரில் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல பண்ணும்போது வந்து கிரேவியும் அதிகம் கிடைக்கும், மண்ணீரலோட டேஸ்ட்டும் வந்து கிரேவி முழுக்க வந்து வரும். இந்த குக்கர் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் மண்ணீரல் வேகட்டும், அதுக்குள்ள கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 2 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயம் தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சென்னா கிரேவி மாதிரி தானே. இதில் என்ன புதுசாக இருக்குது? நீங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு வதக்கி போட்டு ஒரு கிரேவி பண்ணுற மாதிரி தானே பண்ணுறீங்க. இதில் என்ன சொல்லி தரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஐடியாஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து மிளகுத்தூள் தான் அதிகமாக வந்து சேர்க்கணும். ஏன்னா நம்ம மண்ணீரல் சேர்க்குறோம், நான்வெஜ் ஐட்டம்னாலே மிளகு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் காட்டில் இந்த மிளகு தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரோட மூடியிலேயே தான் நான் போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட காரமணி ஆட் பண்ணிடலாம். மண்ணீரல் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம அந்த காராமணியோடு கலந்துடலாம். இந்த தண்ணி வந்து பத்தாது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாலாம் அரையணும்னு கிடையாது. மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோன்றதால ரஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி தான் ஆகணுமா, சின்ன சின்ன பீஸாவே வந்து சேர்த்து போட்டு செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து டேஸ்ட் வந்து கட்டாய் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்த கிரேவியும் வந்து மண்ணீரல் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்டாகவே அரைச்சிட்டேன். காராமணி வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருந்த இந்த மண்ணீரலை இந்த கிரேவியோட சேர்த்துக்கணும். பாருங்க, மிக்சி ஜாரையும் வந்து அலசி இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வரட்டும்.
கொதிக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோடய சேர்ந்து கொதிச்சா தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். என்னோட அந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பிடிச்சவங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.